வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருமலை போக்க எளிய வீட்டு மருத்துவ குறிப்புகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மழைக்காலங்களில் ஏராளமான வைரஸ்கள் பெருகும். இதனால் நோய் தொற்று ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திடும். ஆரம்பத்தில் சின்ன பிரச்சனை தானாகவே சரியாகிடும் என்று நினைத்து எந்த சிகிச்சையும் எடுக்காமல் விடுவதாலேயே அது மிகப்பெரிய நோயில் கொண்டு போய்விடுகிறது. எந்த நோயாக இருந்தாலும் அதன் ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் பல்வேறு நோய் தாக்குதலிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அன்றைக்கு நம் எல்லோர் வீட்டிலும் பாட்டி இருந்தார்கள். சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு கை வைத்தியமாக அவர்கள் சொல்லும் மருத்துவ கை கொடுத்தது. ஆனால் இன்றே நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லி தனித்தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் மாத்திரை சாப்பிடுவதும் தவறானது. இயற்கையான பொருட்களை கொண்டு தீர்க்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். அதற்கும் அது அடங்கவில்லை என்றால் நிச்சயமாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். இந்த மழைக்காலங்களில் பலரும் இருமல் இருக்கும். அதனை போக்க எளிதாக வீட்டிலேயே செய்யக்கூடிய டிப்ஸ் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இந்த கை வைத்தியங்கள் நோயின் ஆரம்ப நாட்களிலேயே செய்து பார்க்கலாம். நோய் முற்றிய நிலையிலோ அல்லது நோய் 2 அல்லது 3 நாட்களுக்கும் மேல் அதிகமாக தொடர்கிறது என்றாலோ மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம். இருமலை சரி செய்ய முதலில் நாம் எடுக்கக்கூடிய வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன். தொண்டை வறண்டிருந்தாலும் இருமல் ஏற்படும். அதனை தீர்க்க தேன் சிரப்பு சிறந்த பலன் கொடுக்கும். வெறும் தேனை எடுத்து சாப்பிடலாம். அல்லது தேனுடன் சிறிதளவு ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறும் கலந்து பருகலாம். தினமும் 2 முறை இதனை செய்து வர 3 நாட்களில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 2வது நம்ம பார்க்க போகிறது தைம் டீ. தொடர் இருமல் அல்லது மார்பு வலியோடு இருமல் இருந்தால் தைம் இலைகளால் ஆன டீ செய்து பருகலாம். நீரில் தைம் இலைகளை போட்டு 10 நிமிடம் வரை கொதிக்க வைக்க வேண்டும். பின்னர் அதனை வடிகட்டி சூடு ஆறியதும் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். 3வது குறிப்பு சூடான நீர். குளிர் மட்டுமல்ல, அதிக சூடு இருந்தாலும் இருமல் ஏற்படும். இருமலை தவிர்க்க சூடான நீரை பருகுங்கள். நிறைய மசாலா கலந்த உணவுகளை சாப்பிட்டிருந்தால் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்த நீரை பருகலாம். பெரியவர்கள் வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது மிகவும் நல்லது. 4வது டிப்ஸ் மிளகு. சளி பிடித்து அதனால் ஏற்பட்ட இருமல் என்றால் ஒரு தேக்கரண்டி தேனுடன் சிறிதளவு மிளகு கலந்து அப்படியே சாப்பிடலாம். அல்லது சூடான நீரில் தேன் கலந்து மற்றும் மிளகையும் கலந்து குடிக்கலாம். 5வது டிப்ஸு தண்ணீர் சாப்பிடுவதே. உடலில் போதிய அளவு தண்ணீர் சத்து இல்லை என்றாலும் இருமல் தோன்றும். இருமல் வரும்போது மட்டும் தண்ணீர் எடுத்து குடிக்காமல் அடிக்கடி தண்ணீர் குடியுங்கள். சிலருக்கு அதிக தண்ணீர் குடித்தால் உமட்டல் ஏற்படும். அவர்கள் பழச்சாறு, சூப் போன்ற நீராகங்களை எடுத்துக்கொள்ளலாம். தொண்டையை ஈரப்பதத்துடன் வைத்திருப்பது இருமலை தவிர்க்க செய்திடும். அடுத்து நாம் பயன்படுத்த போகிறது இஞ்சி. இஞ்சியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் காய்ச்சல் உள்பட பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் செயல்பட்டது. வாரத்திற்கு 2 முறை இஞ்சி சாறு குடித்து வர இருமல் கட்டுப்படும். நீரில் சிறிதளவு இஞ்சியை தோல் சீவி நறுக்கி கொதிக்க வைத்திருங்கள். சுமார் 20 நிமிடங்கள் வரை நன்றாக கொதிக்க வேண்டும். இஞ்சியின் தன்மை முழுவதும் நீரில் இறங்கியதும் நீரின் நிறம் மாறிடும். அப்போது அதனை இறக்கிடலாம். நன்றாக சூடு ஆறியதும் 1 ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். வேண்டுமென்றால் சிறிதளவு எலுமிச்சை சாறையும் இத்துடன் சேர்ந்து கொள்ளலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலர் திராட்சை. 50 கிராம் உலர் திராட்சையை தண்ணீர் விட்டு அரைத்து அதனுடன் 50 கிராம் வெல்லம் சேர்த்து கொதிக்க வைத்து கெட்டியாக ஆகும் வரை கிண்ட வேண்டும். பின்பு அந்த கலவையை தினமும் சாப்பிட்டு வர வறண்ட இருமல் குணமாகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மாதுளை பழம். ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது மாதுளை பழம். இது பழமாக மட்டுமல்ல மருந்தாகவும் செயல்படுகிறது. இருமலை போக்க மாதுளை பழத்தை கூட பயன்படுத்தலாம். தொடர் இருமல் இருப்பவர்கள் மாதுளை பழ சாறுடன் 1 ஸ்பூன் தேன் மற்றும் 1 ஸ்பூன் இஞ்சி சாறு கலந்து குடித்து வர நல்ல பலன் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பால். நன்கு காய்ச்சிய பாலுடன் 1 சிட்டிக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து 1 சிட்டிக்கை மிளகு தூள் சேர்த்து அரித்து வர வறண்ட இருமல் வந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். இதில் சர்க்கரை அல்லது தேனுக்கு பதிலாக பனக்கற்கண்டு சேர்க்கலாம். நெக்ஸ்ட் வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினா. சளியினால் ஏற்பட்ட இருமல் என்றால் அதனை முயற்சித்து பாருங்கள். உடனடி நிவாரணம் கிடைக்கும்.
ஒரு கைப்பிடி அளவு புதினாவை அரைத்து சாறு எடுத்துக் கொள்ளுங்கள். இவற்றுடன் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் மற்றும் 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் இருமலை போக்கக்கூடிய நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு 4 அல்லது 5 பூண்டு பற்களை எடுத்துக்கொள்ளவும். அத்துடன் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சேர்த்து பூண்டை பொறித்து எடுக்கவும். சூடு ஆறுவதற்குள் அதை சாப்பிட்டு விட வேண்டும். பூண்டை நன்றாக நறுக்கி குழம்பு அல்லது சூப்பில் போட்டு பயன்படுத்தலாம். சளி இருமலை நீக்கும் இந்த பூண்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வீட்டு வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம். 1 வெங்காயத்தை உரித்து நன்றாக நறுக்கி கொள்ளுங்கள். அதனுடன் 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்கவும். இதனுடன் 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கொள்ளவும். சூடு ஆறிய பிறகு இதனை குடிக்கலாம். வெங்காயம் சளி இருமலுக்கு மிக நல்ல மருந்து. வெங்காயத்தில் உள்ள குணங்கள் சளி மற்றும் இருமலை ஏற்படுத்தும் நுண்ணுயிர்களுக்கு எதிராக செயல்படும் தன்மை கொண்டது. இதை தவிர நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களை கொண்டும் இருமலை குணப்படுத்தலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூளுடன் தேன் கலந்து சாப்பிடலாம். இப்படி செய்வதால் இருமல் குணமாகும். இதை போல மிளகையும் வெல்லத்தையும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இருமலை கட்டுப்படுத்தலாம். வெறும் ஏலக்காயை கடித்து வென்று சாப்பிட்டால் கூட அதிலிருந்து அமிலம் இருமல் வருவதை தடுத்திடும். தொடர்ந்து இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஹெல்த்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.